ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10, 11, 12 வகுப்பு துணைத் தேர்வு எழுதியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு விடைத்தாள் திருத்தம் குறித்து ஒரு முக்கிய அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க. சில குட்டி சப்போதா ஸ்கூல்ஸ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தினசரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைத் தேர்வு வந்து முடிஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன்னா வந்து 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 26ஆம் தேதி வந்து 12ஆம் வகுப்பு செல்லக்குட்டிஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 10, 11ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் ஒதுக்கி அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சுட்ருக்காங்க. பேப்பர் கரெக்ஷன் எப்போ பண்ணுறாங்க ப்ரோ, அது எதுவுமே தெரியாமே இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது வந்து பப்ளிக் எக்ஸாம்னால் நிறைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணாங்க, நிறைய சென்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துணைத் தேர்வுக்குனால வந்து மிக வேகமாக இதை முடித்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜ் சேரணும். ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தம் என்பது வேகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து விடைத்தாள் திருத்தம் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 26ஆம் தேதி முடிஞ்சிச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் கேப் விட்டுருந்தா கூட 28, 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த மந்த்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் விரைத்தால் திருத்தத்தில் வந்து பெரிதும் வந்து எதிர்பார்ப்பில் ஒரு பயத்தில் வந்து இருப்பீங்க. மாணவ செல்வங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொன்னது வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பேப்பர் கரெக்ஷனில் திருப்பியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன், எதுவுமே வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் நல்லா எழுதி நல்லா ப்ரெசன்டேஷனை கொடுத்துருந்தீங்கனாவே நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து படிச்சுட்டு தான் போய் எழுதியிருப்பீங்க, யாரும் படிக்காமல் எழுதியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஃபெயில் ஆனால் என்ன ஒரு முக்கியத்துவம், பாஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக படித்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாஸ் ஆகிடுவீங்க. டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக மார்க் போடுவாங்க, வேணும்னே ஃபெயில் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஆனால் பேப்பர் காலியாக இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்லாத பேப்பரில் யாருமே மார்க் போட மாட்டாங்க. நம்ம எதையாச்சும் ஒன்று எழுதிட்டு இருந்தால் தான் வந்து மார்க் ஆனது வந்து வரும், ஓகேங்களா? நம்ம முயற்சியே பண்ணாமல் அதுக்கான வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசிக்கத்தக்காத ஒன்று. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேணாம். நிறைய பேர் பயமாக இருக்குது இதுலேயும் ஃபெயில் ஆகிடணும் வந்து கமெண்டை வந்து பண்ணுறீங்க. ஸோ மாணவ செல்வங்கள் யாரும் பயப்படாதீங்க. இந்த ஒரு பயத்தினாலே நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ப்ளஸ் டூ மாணவர்கள், கண்டிப்பாக வந்து இதில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட வந்து துணைத் தேர்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவ செல்வங்கள் ஒரு இதுவில் தோல்வி விட்டுருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து மாணவர் நலன் கடிதம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் படித்து எழுதியிருப்பீங்க. உங்களுடைய பேப்பர் எல்லாமே சிறப்பான முறையில் கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் திருத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து அப்டேட்டட் டீச்சர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம